மனித சமுதாயம் உருவான காலம் தொட்டே உலகில் பல்வேறு நகரங்கள் நாகரீகம் மற்றும் ஆன்மீகத்தின் உச்சியை அடைந்தன. பின் சில ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு சுவடே இல்லாமல் அழிந்துவிட்டன. கிரேக்க, எகிப்து, ரோமாபுரி நாகரிகங்கள் சில உதாரணங்கள். இவற்றிற்கெல்லாம் முன்பே கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் அறிவியலிலும் மேம்பட்டு விளங்கி பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இன்றும் அவ்வாறே திகழ்வது பாரத நாடு. தனது மேன்மைக்கு பல இடையூறுகள் வந்தபோதும் ஒவ்வொரு முறையும் சரிவிலிருந்து மீண்டு தனது பெருமையை நிலைநாட்டியே வந்துள்ளது. ஒரு அடிப்படை காரணம், இந்த புண்ணிய பூமியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பல ஆயிரம் கோயில்களின் சக்தி அதிர்வுகள் இந்த கலாச்சாரத்தின் வேர்களாக இருப்பதே. இவற்றில் மிக முக்கியமான க்ஷேத்திரமாக திகழ்வது காசி. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் காசி நகரம் 12,000 வருடங்களுக்கு முன்னரே உருவாகியிருக்கக்கூடும் என்று சொல்கின்றனர். காசி என்ற பெயருக்கு பிரகாசமானது என்று பொருள். ஸ்கந்த புராணத்தில் 15,000 பாடல்களில் பாடப்பெற்றது காசி. நூற்றுக்கணக்கான சக்தி வாய்ந்த கோயில்களால் சூழப்பட்டு ஒரு சக்தி வளையமாக திகழ்கிறது காசி. இன்றளவும் ஆன்மீக வாய்ப்பை அள்ளி வழங்கும் இடமாக அறியப்பட்டாலும் இசை, கலை, கல்வி, கைவினைப் பொருட்கள், பட்டு நெசவு என பல்வேறு துறைகளிலும் புகழ் பெற்றது. ஆயுர்வேதம் காசியில்தான் எழுதப்பட்டது. யோக அறிவியலின் தந்தையாக போற்றப்படும் பதஞ்சலி முனிவர் இங்குதான் யோக சூத்திரத்தினை இயற்றினார். துளசிதாசரின் ராமசரித மானசம் உருவானதும் இங்கேதான். இசையில் தலைசிறந்த பாடகர்களும் கணிதத்தில் புகழ்பெற்ற ஆரியபட்டா போன்றவர்களும் வாழ்ந்த இடம் காசி. இந்தியாவின் தலைசிறந்த சித்தார் மேதை பண்டிட் ரவிசங்கர், ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் போன்ற பெருமைக்குரிய கலைஞர்களை உலகுக்கு வழங்கியது காசியே. பெனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகமும் காசியின் அருட்குடையிலே அமைந்துள்ளது. இன்றைய காசி நகரம் நாகரீகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக பல மாறுதல்களை கண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கூடும் மக்கள் தொகை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல், வணிகமயமாதல் என்று பல இன்னல்களை சந்தித்தாலும் தனது சக்தி நிலையில் பாதிப்பில்லாமல் இருக்கிறது காசி. மனிதர்கள் மட்டுமல்லாமல் கடவுளர்களும் காசியில் வாழ விரும்பியதன் காரணம் என்ன? பல படையெடுப்புகளுக்கு பின்னரும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக காசி விளங்குவது எப்படி? ஒவ்வொரு நாளும் 100,000+ மேற்பட்டோரை காசிக்கு ஈர்ப்பது எது? இந்த பூமியில் பல இடங்களில் பலவிதமான சக்தி செயல்படுது. இதில் முக்கியமாக பூமி சுற்றுது, தெரியும் தானே? ஏதோ ஒன்று சுற்றுனா எப்பவுமே எதனால் ஒன்று இப்படி சுற்றி விட்டால் சக்தி எப்பவுமே வெளிநோக்கி போகுது. இதுக்கு நாம் ஆங்கிலத்தில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். ஆனால் இது போகாது, உருண்டியாக இருக்கிறதுனால இது போகாது. ஆனால் சக்தி இப்படி போகுது, ஒரு ஃபோர்ஸ். இது முக்கியமாக இந்த 11 இந்த லேட்டிடியூடில் 11 33 இது ரொம்ப நேரமாக நடக்குது. இப்போ நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா உங்கள் கால் பிடிச்சி இப்படி சுற்றி வச்சா நான் சக்தி எல்லாமே தலைக்கு ஏற மாதிரி ஆகுதா இல்லையா? ரத்தம் அங்கே போகுது, சக்தி கூட அங்கே போகுது. இப்போ பூமி மேலே இப்படி நின்னா அதுதான் நடந்திருக்கு நமக்கு. இப்படி சுற்றுது, சக்தி
இப்படி போகுது. நாம் இந்த 11 லேட்டிடியூட்லேருந்து 33 லேட்டிடியூடில் இது ரொம்ப நல்லபடியாக நடக்குது. நமக்கு நாம் கரெக்டாக அங்கே இருக்கிறோம். இதனால் யோகத்தில் என்ன சொன்னோன்னா, அந்த சூன்யத்துலேருந்து 33 வரைக்கும் நல்லா இருக்குது, ஆனால் 11லேருந்து 33க்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது, ரொம்ப நல்ல ஒரு திசையில் இருக்குது, மனிதனுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதனால் யோக கலாச்சாரத்தில் நம்ம என்ன சொன்னோன்னா, இந்த யோக விஞ்ஞானத்தில் இந்த ஒரு லேட்டிடியூடில் இருந்தால் தானாகவே சக்தி மேல் நோக்கி போகிறதுனால நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே அது தீவிரமாக போயிடும். இதனால் இது முழுமையாக உலகத்தில் இது ஒரு க்ஷேத்திரம் சொன்னாங்க. இதில் எந்தெந்த தேசம் வருது அங்கெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் அறிவு தானாகவே அதிகமாக இருக்கும். கலாச்சாரத்தில் இல்லைனாலும் அங்கே அந்த மாதிரி மக்கள், அந்த மாதிரி தனி மனிதர் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இது கவனிச்சுட்டு, ஓ இது ஒரு மனிதனுக்கு இந்த அளவுக்கு நடக்குது, நாம் இதுக்கு மேலே மனிதனா ஒரு மாதிரி யந்திரம், இது இந்த உடலுன்றது ஒரு மாதிரி யந்திரம், இந்த யந்திரம் பத்தாது, இன்னொரு பெரிய யந்திரம் உருவாக்கிடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாங்க, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காசி என்ற ஒரு யந்திரம் உருவாக்குனாங்க. காசி என்னென்ன, வெளிச்சம், வெளிச்சம் மட்டும் இல்லை, ஒரு வெளிச்ச தூண் மாதிரி உருவாக்கணும். வெளிச்ச தூண் உருவாக்குறது என்னத்துக்குன்னா, எது எல்லை இல்லாததோ அது கூட தொடர்பு வச்சுக்கணும். நீங்கள் இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்க, சிவனுக்கு பிரம்மனுக்கு விஷ்ணுவுக்கு காம்படிஷன் வந்துருச்சு, யார் பெரிய ஆளுன்னு நினச்சேன், சிவனை அப்படியே ஒரு வெளிச்ச தூணாக நின்றுட்டான். இது காசி பற்றி இந்த பேச்சு, ஒரு வெளிச்ச தூண் உருவாக்குனாங்க அப்படி. இது ஒரு யந்திரம், ஒரு மகத்தான யந்திரம், எவ்வளவோ உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி உலகத்தில், ஆனால் இந்த அளவுக்கு, இந்த ஒரு பெரிய அளவுக்கு எங்கேயோ பண்ணது கிடையாது, ரொம்ப மகத்தான ஒரு காரியம். ஒருமுறை இந்த மூ உலகத்தையும் படைச்ச பிரம்ம தேவருக்கும் அதை பாதுகாத்து பராமரிக்கிற விஷ்ணு பகவானுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் எழுந்துச்சு. இரண்டு பேருக்குள்ள யார் பெரியவர் என்பதுதான் வாக்குவாதம். பல நாட்கள் நடந்த இந்த வாக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக சிவன் ஒரு பெரிய ஒளிப்பிழம்பா அடியும் முடியும் தெரியாத அளவுக்கு தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினார். அப்பவும் வாக்குவாதத்தை விட முடியாத பிரம்மன் அன்ன பறவையாய் உருவம் எடுத்து இந்த ஒளிப்பிழம்போட ஆரம்பத்தை கண்டுபிடிக்க கிளம்பினார். மகாவிஷ்ணுவோ வராக உருவம் எடுத்து இந்த ஒளியோட அடியை கண்டுபிடிக்க போயிட்டாரு. பல யுகங்களா தேடிக்கிட்டே இருந்தாங்க. விஷ்ணு சிவனின் அடியை காண முடியாம தன் தேடலை கைவிட்டு சிவனின் முன் வந்து வணங்கி நின்றார். பிரம்மனோ தன் தோல்வியை ஒத்துக்க மனமில்லாம சிவனின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை சாட்சியா வச்சு தான் ஒளிப்பிழம்போட ஆரம்பத்தை பார்த்துட்டதா சொன்னாரு. இப்படி பொய் சொன்ன காரணத்துக்காக இனி எப்போதுமே பிரம்மதேவனுக்கு கோயில்கள் இருக்காதுன்னு, இந்த பொய்க்கு சாட்சியா இருந்த தாழம்பூ எந்த தெய்வ வழிபாட்டுக்கும் பயன்படுத்த மாட்டாங்கன்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. பிரம்மதேவன் தன் தவறை உணர்ந்து அதுக்கு பிராயச்சித்தமா எந்த இடத்துல சிவபெருமான் தன் விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தினாரோ அதே இடத்துல
விஸ்வகர்மாவிடம் சொல்லி மூ உலகின் சிறப்பையும் உள்ளடக்கிய அழகிய ஒரு நகரத்தை உருவாக்க உத்தரவிட்டாரு. அந்த நகரம்தான் காசி. காசிக்கு நான் வருவது இது 4வது முறை. முதல் முறை காசி வந்தபோது இந்த ஊரினுடைய புனிதம் பற்றி எனக்கு தெரியல. வடநாட்டில் ஏதோ ஒரு முக்கியமான தலத்துக்கு போகிறோம் என்கிற எண்ணத்தில் தான் வந்தேன். விளையாட்டாக பேசி சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு இப்படியே போயிட்டுருந்தது. ஒரு சுற்றுலாவுக்கும் யாத்திரைக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு விளங்குவதற்காகவே ஒரு விந்தையான சம்பவம் நடந்தது. அதுவரையில் அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசிட்டு வந்த நான் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் அந்த கூட்டத்துக்கு நடுவில் கையில் இருந்த செம்பு பாலை விஸ்வநாதர் தலையில் கவிழ்த்துட்டு விரலை விட்டு துடாவிய போது ஒரு 2 வினாடிகளுக்கு விஸ்வநாத சுவாமியினுடைய சிரசு என் விரல்களில் தட்டுப்பட்டது. அந்த 1 வினாடி ஸ்பரிசம் காசி பற்றிய என்னுடைய அபிப்பிராயத்தை மொத்தமாக மாற்றியது, என் மனநிலையை மாற்றியது. இந்த 1-2 வினாடிகள் விஸ்வநாதரை தீண்டிய அந்த அனுபவம் அந்த ஆலயத்திலிருந்து வெளியில் வர்றதுக்குள்ள ஒரு கவிதையாக வந்தது. வினாடி நேரம் விரல் பிடித்த விஸ்வநாதம், என் வினைகளெல்லாம் அவன் வழியில் விழுந்த நேரம், கனாவில் அவன் முகம் குலாவும் தினம் தினம், வினா மலர்ந்த நேரம் அவன் வினைகள் சாஸ்வதம் என்கிற ஒரு பாடாக வந்தது. 2வது முறை நான் காசி வருகிற போது மிக எதேச்சையாக அதற்கு முதல் நாள் சத்குரு அவர்களை சந்தித்தேன். திருப்பூரில் ஒரு விழாவில் சத்குருவை சந்தித்து அவங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு புறப்படுற மாதிரி, சத்குரு நாளைக்கு நான் காசிக்கு போகிறேன், அவசியம் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல ஊர் அப்படின்ட்டு ஒரு 4 அடி போனவங்க திரும்ப வந்து முதல்வர் தட்டி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு போனாங்க. இந்த சம்பவத்தை என்னுடைய நண்பர் இசைக்கவி ரமணன் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். சத்குரு இப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவர் உங்களை வழி அனுப்பி இருக்கிறார் என்றால் வேறு ஏதோ ரூபத்தில் உங்களை அவர் காசியில் வரவேற்பார் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை அவரே ஒரு அவருக்கே உரிய பாணியில் ஒரு இசைப்பாடலாக எழுதி பாடினார். அங்கே வழியனுப்பி இங்கே வரவேற்கும் எங்கும் நிறைந்தவனே, என் இதயம் கலந்தவனே, மண் துகளும் லிங்கமாய் அருள் மருவும் காசியிலே, கண்ணெதிரே ருத்ரனாய் நீ காலார நடப்பதென்ன. அங்கே வழி அனுப்பி இங்கே வரவேற்கும், அங்கே வழி அனுப்பி இங்கே வரவேற்கும், எங்கும் நிறைந்தவனே, என் இதயம் கலந்தவனே, எங்கும் நிறைந்தவனே, என் இதயம் கலந்தவனே, மண் துகளும் லிங்கமாய் அருள் மருவும் காசியிலே, மண் துகளும் லிங்கமாய் அருள் மருவும் காசியிலே, கண்ணிதிரே ருத்ரனாய் நீ காலார நடப்பதென்ன, கண்ணிதிரே ருத்ரனாய் நீ காலார நடப்பதென்ன. காசி அப்படிங்கிற ஒரு புனிதமான தலத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பக்தியை உருவாக்கக்கூடிய பக்தி அதிர்வுகளை உருவாக்குற இந்த ஸ்தலத்திலேருந்து உங்களை தரிசனம் பண்ணுறது ஒரு பெரிய புண்ணியம். இந்த ஊரை பற்றி சொல்கிற போது வாரணாசி, காசி, பனாரஸ்னு எவ்வளோ பேர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மீக நாட்டம் உள்ளவங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஊராக இருக்குது. மனிதர் குலத்துக்கு மட்டுமல்ல கடவுளர்களே ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நகரமாக காசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காசியினுடைய அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த காசி என்றது ஒரு ஊர் என்று பார்க்கக்கூடாது. இந்த காசின்றது ஒரு வாய்ப்பு. வாய்ப்புன்னா ஒரு மனிதனுக்கு என்ன நோக்கம், இப்போ நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும்
ஒரு அடுத்த அடுத்த பரிமாணத்துக்கு வளரணுன்ற ஒரு நோக்கம் பிரதி ஒரு மனிதனுக்கு எப்பவுமே இருக்கு. அவனுக்கு வாழ்க்கை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த ஒரு ஒரு லிமிட்லேயே வளரணுன்ற ஆர்வம் இருக்குது. இந்த வளர்ச்சின்றது நமக்கு உணவு இல்லாமல் இருந்தால் நல்ல உணவு சம்பாதிச்சுக்கணும்னு வரும், சொத்து சௌகரியங்கள் இல்லைன்னா அது சம்பாதிச்சுக்கணும்னு வரும், அறிவு இல்லைன்னா அறிவு சம்பாதிக்கணும்னு வரும். ஆனால் இது எல்லா தேவையும் நமக்கு பூரைச்சாலும் நமக்கு இன்னும் வளரணும்னு இது ஒரு ஆர்வம் இருக்குது. இது நம்ம கவனித்து பார்த்தா மனிதனுக்கு நோக்கம் என்னென்னா எல்லாம் இல்லாமல் வளரணுன்ற ஒரு நோக்கம். இந்த நோக்கத்துக்கு இது ஒரு சும்மா நோக்கமாக வச்சா பத்தாது. அந்த நோக்கம் ஒரு முழுமை எடுக்கிறதுக்கு தேவையான கருவி உதவி தேவை மனிதனுக்கு. இந்த நோக்கத்தில் உருவாக்குன ஒரு வாய்ப்பு இது, ஒரு சக்தி உணர்வு, ஒரு சக்தி உருவம். அந்த உருவத்துக்கு ஒத்துவர் மாதிரி ஒரு ஊர் தானே வளர்ந்து வந்தது. அதனால் நம்ம காசின்னு சொல்கிறப்போ அது ஒரு ஊராக பார்க்காம அது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மகத்தான வாய்ப்பு அந்த மக்கள் உணர்ந்து ரொம்ப ஆயிரம் வருடங்கள்லேருந்து இது நாம் மக்கள் இது ரொம்ப மதிப்பான ஒரு இடமாக உணர்ந்து வந்திருக்காங்க. இது ஏதோ ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டது நினைக்கிறது ரொம்ப ஒரு ஒரு லிமிட்டட் வே ஆஃப் திங்கிங். இது ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை, பிரத்தியொரு மனிதனுக்கு இந்த ஆர்வம் இருக்குது. ஆனால் அந்த ஆர்வம் விஞ்ஞானபூர்வமாக பார்த்து அதுக்கு ஒரு தொழில்நுட்பத்து வழியில் அதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குற ஒரு தன்மை நம்ம கலாச்சாரத்தில் தான் முதல் பிறந்து வந்தது. இந்த நோக்கத்தில் உருவாக்குன ஒரு ஊர் இது. இப்போ நீங்கள் இந்த 33 கோடி கடவுளெல்லாம் இங்கேருந்து வந்துட்டாங்க சொன்னீங்க, இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இங்கே வரல, இங்கேருந்தால் பிறந்தாங்க. 33 கோடி கடவுளன்னு என்ன? இதெல்லாம் நாம் பேசினது எப்போன்னா நம்ம ஜனத்தொகையே 33 கோடி இருக்கிறப்போ, 33 கோடி பேசினது. ஆமாம், அப்போ உலகம்னா நமக்கு தெரிஞ்ச உலகம் தானே உலகம். எதுக்கு இப்படி சொன்னாங்கன்னா, பிரத்தியொரு மனிதனுக்கு பலவிதமான தேவை இருக்குது. அவனுடைய உடல் நிலை, அவனுடைய சக்தி நிலை, அவன கர்ம நிலை எல்லாமே வித்தியாசமானது. பிரத்தியொரு மனிதனு தனித்தன்மையான மனிதன், அவனுக்கு ஒத்து ஒரு மாதிரி ஒரு கருவி உருவாக்கி கொடுக்குறோம். ஒரு சக்தி உருவம் நாம் உருவாக்கி கொடுக்குற ஒரு கலாச்சாரம் நமக்கு இருக்குது. இந்த ஒரு ஆழமான விஞ்ஞானம் என்னென்னா, இப்போ உங்கள் பார்த்து உங்கள் மனநிலைக்கு, உங்கள் உடல் நிலைக்கு, உங்கள் கர்ம நிலைக்கு, உங்கள் சக்தி நிலைக்கு ஒத்து ஒரு மாதிரி ஒரு உருவம் நாம் பண்ணி கொடுக்குறோம். இந்த உருவம் உபயோகப்படுத்த நீங்கள் வளர முடியும். இந்த உருவம் எப்போ உங்கள் வளர்ச்சிக்கு வழியாக இருக்குதோ நாம் இதுக்கு ஒரு கடவுள்னு சொல்லுவோம். அது அது கூட நீங்கள் நல்லா தொடர்பு வச்சுருந்தா நீங்கள் நல்லா வளர முடியும். இதனால 33 கோடி என்னத்துக்கு சொன்னாங்கன்னா, 33 கோடி ஜனத்தொகை இருக்கிறப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு இஷ்ட தேவத்தன் பண்ணி கொடுத்தான். இப்படி 33 கோடி வளர்ந்தது. அந்த தொழில்நுட்பம் அடிப்படையாக இந்த ஒரு அடிப்படையிலேயே முதல் ஆரம்பித்தது. இப்போ அதுக்கப்புறம் எல்லா இடத்துல வளர்ந்துருச்சு, ஆனால் இங்கே தான் அது ஆரம்பித்தது. அதனால எல்லா கடவுள் இங்கேருந்து தான் வந்தாங்கன்ற ஒரு இது இருக்குது. ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையினுடைய பரிணாமத்துக்கே காசி ஒரு அடித்தளமாக இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். படைத்தலுக்கு மூலமானது என்ன அன்னு நாம் பூமிக்குள்ளே போய் பார்க்கலாம், மரத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், ஆகாயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே எல்லை இல்லாதது போனால் போயே இருக்கலாம், முடிவு இல்லாமல் நாம் போயே இருக்கோம். இது நமக்கு ஒன்றும் புரியும்னு சொல்லிக்க முடியாது. இப்போ நமக்கு ரொம்ப ஈடுபாடாக இருக்கிற ஒரு படைத்தலன்னு என்ன? இந்த உடல் தான். இதுக்குள்ளே படைத்தல் செயல் நடந்தே இருக்குது. நீங்கள் சும்மா இட்லி போட்டாலும் மனிதனாக மாறி போகுது. இந்த அளவுக்கு சக்தி, இந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம், இந்த அளவுக்கு ஒரு திறமை இதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா படைத்தலுக்கு மூலமானது நமக்குள்ளே கட்டாயமாக இருக்குது. இந்த படைத்தலுக்கு மூலமானது இங்கேயே இருக்கிறப்போ படைத்தல் எப்படி வந்துருச்சு நாம் புரிஞ்சுக்கணும்னா, படைத்தலுக்கு மூலமானது ஏதோ அது கூட தொடர்பு வச்சா தானே, அது தொடர்பு வச்சுக்கிறதுக்கு பலவிதமான கருவி உருவாக்கணும். நாம் இப்போ ஐப்புலங்கள் மூலமாக வெறும் வெளியே பார்த்துருக்குறோம், உள்நோக்கி பார்க்குறதுக்கு பலவிதமான கருவி சடங்கு எல்லாம் உருவாக்கணும். இது எல்லாமே என்ன ஆகும்னா, தலைமுறையிலேருந்து தலைமுறைக்கு போகிறப்போ அந்த விஞ்ஞானம் விட்டுட்டு வெறும் அந்த பயிற்சி மட்டும்தான் கொண்டு போனேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பயிற்சி தாறுமாற போய் அது ஒரு மூட நம்பிக்கையாக மாறி போகுது. ஒரு ஒரு தலைமுறையிலையும் தெரிஞ்சவங்க ஞானியாக இருக்கிறவங்க வளர்ந்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காரு.
இது நாம் ரொம்ப கவனமாக தலைமுறைக்கு ஆயிராயிரம் வருஷத்துக்குலேருந்து நாம் இது கவனித்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த வெளியிலேருந்து இந்த படையெடுப்பு இந்த கலாச்சாரத்தில் நடக்க எப்போ நடக்க ஆரம்பிச்சிடுச்சோ, வெளியிலேருந்து நம்ம ஆக்கிரமித்து பிடிச்சி வச்சாங்களோ, அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் அறிவாக ஞானமாக இருக்கிறவங்க எல்லாமே முதல் வெட்டி போட்டாங்க. இப்போ இங்கேயே இந்த நலந்தா கிட்டே போனீங்கன்னா, இங்கே அந்த புத்தி சென்டர்கிட்ட போனீங்கன்னா, அங்கே ஒரு 30,000 மக்கள் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு டைமில் படிச்சிருந்தாங்களாம். ஒரு 10,000 மேலே இவர் ஆச்சாரியரே இருந்தாங்களாம். அந்த வெளியிலேருந்து அந்த டர்க்கு இதுலேருந்து வந்தவன் முதல்ல பக்தியார் டர்க்கு வந்தப்போ முதல்ல என்ன பண்ணா, அங்கே எந்த உலகத்தில் இல்லாத மாதிரி ஒரு லைப்ரரி, அங்கே சொல்கிறாங்க தோராயமாக ஒரு 100,000 புக்குக்கு மேலே இருந்தது புத்தகங்கள் எல்லாம் முதல்ல எரித்தாங்க. அது எரித்தது அவனுக்கு சமாதானம் இல்லை. என்னத்துக்குன்னா, அது ஞாபகத்திலே வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் சேர்த்து ஒரு 2,000 பேர் மக்கள் சேர்த்து உயிரோடு எரிச்சிட்டான். என்னத்துக்குன்னா, இவர் இருந்தால் தானே திருப்பி நாளைக்கு எழுதிடுவாங்களோ என்னமோ, திருப்பி புத்தகத்தில் எழுதிட்டா என்ன பண்ணுறது. அதனால் இப்படி இந்த மாதிரி படைய அடைப்பு திருப்பி திருப்பி நடந்ததுனால அது உடஞ்சி போச்சு. அது விஞ்ஞானமாக வராமல் சும்மா ஒரு நம்பிக்கையாக வந்துருச்சு. என்னத்துக்குன்னா, அந்த ஞானம் இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. சாமானிய மக்கள் அதோடைய விஞ்ஞானத்து அடிப்படை இல்லாமல் எப்போ உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்களோ அது எப்படி எப்படியோ தாரமாற போயிடுச்சு. காசியின் கோயில்களில் பிரதானமான ஒன்று ஜெகதாம்பா துர்க்கை அம்மன் கோயில். தேவி பாகவதத்தில் பாடப்பட்டுள்ள இந்த ஸ்தலம் மிகவும் புராதனமானது. இளவரசன் சுதர்சன் தனது நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு காட்டில் வாழ்கிறான். சுதர்சன் துர்கையின் தீவிர பக்தன். அவன் காசி நாட்டு இளவரசியை காதலித்து வந்தான். காசி அரசனும் அதற்கு சம்மதித்து தனது பெண்ணை சுதர்சனுக்கு திருமணம் செய்து வைக்க போகும் செய்தி அறிந்த அயல் நாட்டு மன்னர்கள் சுதர்சனின் மீதும் காசி மன்னன் சுபாயு மீதும் போர் தொடுக்க வருகிறார்கள். சுதர்சன் துர்கை அம்மனை மனமுருகி வேண்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அவனுக்காக போரிட்டு திருமணத்தையும் அருளி செய்கிறாள் அன்னை. பின்னர் தன் பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க காசி நகரத்திலேயே தங்கி காசி நகரத்தை பாதுகாத்து தன்னிடம் வரும் பக்தர்களின் துயரங்களையும் நீக்கி அருள் பாலிக்கிறாள் ஜெகதாம்பா துர்க்கை. காசி நகரத்தை சுற்றி பல பிரதட்சிணை பாதைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது பஞ்சக்குரோசி யாத்திரை. இவற்றில் 5 கோயில்கள் மிக முக்கியமானவை. முதல் கோயில் ஆதி கர்மதேஸ்வரர் கோயில். இக்கோயிலில் இருக்கும் லிங்கம் கர்மதேஸ்வரர் முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயில் ஒரு பெரிய குளத்தின் அருகே அமைந்துள்ளது. காசி காண்டத்தில் யக்ஷர்களும் கணங்களும் மரங்களையும் நீர்நிலைகளையும் தம் உறைவிடமாக கொண்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இன்றும் அவ்வளமே அவற்றின் கோயில்கள் அமைந்துள்ளன. தக்ஷனோட யாகத்துல தன்னோட கணவன் சிவபெருமானுக்கு நடந்த அவமதிப்பால சதி தன் உயிரை தீயில இறங்கி மாய்ச்சிக்கிட்டா. இதனால மிகவும் கோபமும் துக்கமும் கொண்ட சிவபெருமான் மீண்டும் எல்லாத்தையும் துறந்து கைலாய மலை போய் தீவிர தியானத்துல லயிச்சிட்டாரு. இதுக்கிடையில சதி மறுபிறவி எடுத்து மன்னன் ஹிமவானோட மகள் பார்வதியா பிறந்தாங்க. சிறு வயதிலிருந்தே சிவன் மீது அதீத பற்றும் அன்பும் கொண்டவளாக வளர்ந்தாங்க. தன் முந்தைய வாழ்க்கை ஞாபகம் வந்தப்புறம் சிவனை திருமணம் செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட
கடும் தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆதி யோகியாம் சிவபெருமானோட முதன்மை சீடர்களாக இருக்கிற சப்த ரிஷிகளுக்கு பார்வதியோட இந்த தீவிர தவம் தெரிய வந்தது. நிஷ்டையில இருக்கும் மகாதேவர் ஒரு பக்கம், மறுபக்கம் அவரை திருமணம் செய்வதே உயிர்னு இருக்கும் பார்வதி. என்ன செய்வதுன்னு சப்த ரிஷிகள் கலந்தாலோசிச்சு முடிவெடுத்தாங்க. சிவபெருமானுக்கு இதுல ஆர்வம் இல்லாம இருந்தாலும் சப்த ரிஷிகள் பலவிதமா சொன்னதாலையும் பார்வதியோட கடும் தவத்தையும் பார்த்து திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. மகாதேவர் திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாருங்கிறத தெரிஞ்ச பார்வதி தேவியின் தந்தை மன்னன் ஹிமவான் பெரும் மகிழ்ச்சி கொண்டார். சிவபெருமானை உரிய மரியாதையோட அழைச்சிட்டு வர்றதுக்காக தன்னோட சேனையையும் பல்லக்கையும் அனுப்பி வச்சாரு. சிவபெருமானும் இதை ஏற்று தான் இருக்கும் கைலாய மலையை விட்டு மன்னன் ஹிமவானின் அரண்மனை வந்தடைந்தார். இவரை வரவேற்க வந்த பார்வதியின் அன்னை மேனா சிவனின் கோலத்தை பார்த்து அதிர்ந்து நின்னுட்டாங்க. நீண்ட ஜடாமுடியும் உடம்பெல்லாம் சாம்பலும் யானை தோல் உடையும் சிவந்த கண்களையும் பார்த்து மேனா இவரை திருமணம் செய்யவா என் மகள் இப்படி ஒரு கடும் தவம் செஞ்சான்னு நினைச்சு மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. சூழ்நிலையை உணர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம், தாங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் மனம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் இந்த உலகத்துக்காக உங்க உருவத்தை மாத்திக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. சிவபெருமானும் மனமு வந்து சர்வ லட்சணங்களும் பொருந்திய சுந்தர மூர்த்தியா எழுந்தருளினார். மிகவும் கோலாகலமா மூ உலகம் கொண்டாடும்படி திருமணமும் நடந்துச்சு. திருமணம் முடிஞ்சு மணமக்கள் விடைபெறும் நேரத்துல மேனா சிவபெருமானிடம், பார்வதி தேவிக்கு கைலாய வாழ்க்கை கஷ்டமாயிடும், அதனால நல்ல ஒரு இடமா தேர்ந்தெடுத்து வாழுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. சிவபெருமானும் இதை உணர்ந்து தான் பார்வதி தேவியோட வாழறதுக்கு எது ஏற்ற இடம்னு யோசிச்சாரு. எந்த இடத்துல தன்னோட முழு ஸ்வரூபமான ஜோதி வடிவை பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் வெளிப்படுத்தினாரோ, எந்த இடத்துல அதன் நினைவா பிரம்மன் விஸ்வகர்மா உதவியால மூ உலகும் மெச்சும் வகையில காசிங்கிற சிறப்பம்சம் பொருந்திய நகரை உருவாக்கினாரோ, அதுவே ஏற்ற இடம்னு காசியை நோக்கி பார்வதி தேவிய அழைச்சு வந்தாரு. இந்த காசி வந்து சிவபெருமானே வந்து இருக்கணும்னு விரும்பப்பட்ட ஊர்னு சொல்றாங்க. திருமணத்துக்கு பிறகு அவர் பார்வதியோடு தனி குடித்தன வந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரளய காலம் முடிந்தா கூட நான் காசியை விட்டு போக மாட்டேன்னு சிவன் சொன்னார்னு சொல்றாங்க. சிவனுக்கும் காசிக்கும் அந்த பிணைப்பு, அந்த காதல், அந்த நேசம், இதுக்கு என்ன காரணம்? இப்போ நாம சிவான்றது நாம நம்ம யோக கலாச்சாரத்துல ஆதி யோகின்னு சொல்லுவோம். அவனு ஹிமாலய மேல் பக்கத்தில் இருந்தான். ரொம்ப குளிராங்க. அவன் ஒரு துருவியாக இருக்கிறப்போ அங்கே இருக்கிறது நல்லாவே இருந்தது, அவனுக்கு சரியான சூழ்நிலையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ராஜனுடைய பொண்ணு இளவரசியாக இருக்க பார்வதி எப்போ கல்யாணம் பண்ண அப்போது கொஞ்சம் ஊருக்கு வர்றது தேவையாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த குளிர்காலன்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பெண் அங்கே இருக்கிறது சுக்கமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் வெயில் காலத்தில் அங்கே போனாங்க, இந்த குளிர்காலத்தில் இங்கே வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அவன் எங்கேனாலும் போயிருக்க முடியும், எங்கே போகிறதுன்னு யோசித்தான். மலை விடுறதுக்கு அவனுக்கு ஆர்வம் இல்லை, ஆனால் மனைவி இருக்கிறதுனால மலையில் இருக்க முடியல, கொஞ்சம் கீழே வர தேவை வந்துச்சு. எங்கே போகிறதுன்னு ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் அவனை
காசி பார்த்தோட நான் இங்கே தான் இருக்க போகிறேன், வேறு எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். இது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ சிவன் அண்ணன் இப்போ அந்த பிரிட்டிஷ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் 12,000 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறான். அப்போவே ஒரு நாணயங்கள் இருக்குது, நாணயத்தில் சிவனுடைய உணர்வு யோகி மாதிரி உட்கார்ந்துருக்குறான். பக்கத்தில் ஒரு காளை மாடு இருக்கிற மாதிரி ஒரு நாணயங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்குது, 12,000 வருஷத்துக்கு மேலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த நேரத்தில் அவன் வந்தப்போவே இது ஒரு நல்ல ஒரு நகரமாக அமைச்சிருக்குது. இந்த நகரத்துடைய அழகு பார்த்து அவன் என்ன சொன்னான், நான் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னான். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காசின்னு சொன்னால் மஸ்தி முக்தி சொல்கிறாங்க, ஆனந்தமும் இருக்குது முக்தியும் இருக்குது. அந்த மூணாவது தன்மை இங்கே வரணும், இன்பத்தில் இருக்கிறாங்க ஆனந்தத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இவருக்கு முக்தியும் கிடைக்கணும், இதுக்காக இதெல்லாம் அவங்க செய்யணும்னு. இது ஒரு ஊரே ஒரு பிரதிஷ்டை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆரம்பித்தான். இதுக்காக இப்போது இது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ஒரு மண்டலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது விஞ்ஞானபூர்ணமாக போனால் ரொம்ப இருக்குது இதில், ஆனால் அடிப்படையாக இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா, நம்ம சூரிய மண்டலம் எப்படி செயல்படுதோ அதே விதமாக ஒரு அடிப்படையான ஒரு இதில் உருவாக்கப்பட்டிருக்கு. சூரிய மண்டலம் எப்படி செயல்படுறதோ அப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம், இது நாம் ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க முடியும். எளிமையாக பார்க்கணும்னா, இப்போது சந்திரனுடைய டயாமீட்டருக்கும் நமக்கு இந்த பூமிக்கு அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தா 108 மடங்கு இருக்கு. நம்ம பூமியுடைய டயாமீட்டருக்கும் சூரியனுடைய டயாமீட்டருக்கும் 108 மடங்கு இருக்குது. சூரியனுடைய டயாமீட்டருக்கும் இந்த சூரியனுக்கும் நமக்கு பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் 108 மடங்கு இருக்குது. இதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்னா, நம்ம உடலில் 114 சக்கரங்கள் இருக்குது. நம்ம சக்தி உடலில் எப்படி நமக்கு ஒரு பொருள் உடல் இருக்குதோ அதே விதமாக நமக்கு ஒரு சக்தி உடல் இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த நம்ம இந்த பொருள் உடல் உருவாக்கப்பட்டிருக்கு. நாம் எதே சாப்பிட்டாலும் உடலாக மாறி அது இதே முறையில் உட்காரணும்னு என்ன இருக்குது, ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உட்காரணும், அப்படி உட்கார்ந்துக்கல. இதே முறையில் என்னத்துக்கு உட்காருதுன்னா, சக்தி உடல் எந்த ரூபத்தில் இருக்குதோ அதே ரூபத்தில் தான் அது உட்காந்துக்குது. இந்த சக்தி உடலில் 114 இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான நாடிகள் சந்திக்கிற இடங்கள் இருக்குது, 114 இடம். இந்த 114 ரெண்டு சக்கரங்கள் நம்ம உடல் தாண்டி இருக்குது, உடலுக்குள்ளே 112 இருக்குது. இந்த 112 4 சக்கரங்கள் பற்றி நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது தானாக அப்படி தான் இருக்குது. நாம் எதனால் செயல் செய்யணுன்னா, எதனால் சாதனை செய்யணுன்னா, 108 சக்கரங்கள் மட்டும்தான் நம்ம ஆதீனத்தில் இருக்குது. இந்த 108 சக்கரம் நம்ம ஆதீனத்தில் இருக்கிறதுனால நமக்கு 108 விதமான யோகங்கள், 108 விதமான மந்திரங்கள். நீங்கள் ஒரு ருத்ராட்ச மாலை போட்டாலும் 108 போட்டுக்கிறது பழக்கம். என்ன பண்ணாலும் எந்த மந்திரம் சொன்னாலும் 108 நம்ம உடலுக்கு, நம்ம சூரிய மண்டலத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடர்பில் இந்த 108 ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருக்குது. இதுக்கு நாம் இந்த இப்போது நவீன விஞ்ஞானத்தில் இதுக்கு காஸ்மோஜெனிக்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னென்ன, இப்போ சும்மா என்ன ஒரு நம்பிக்கைனாலே வளர்ந்த தன்மை இல்லை இது. நம்பிக்கைன்னா நம்ம உங்கள் எது வேணாலும் நம்பி வைக்க முடியும். சின்னதுலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு அதே நம்பிக்கை வந்துடும். இது நம்பிக்கைனாலே வளர்ந்த ஒரு முறை இல்லை, இது விஞ்ஞானபூர்ணமான முறை. எதுக்குன்னா, பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ அதே முறையில் தான் நம்ம தனி உயிர் ஏற்பட்டிருக்கு. பஞ்சக்ரோசி யாத்திரையின் 2வது பெரிய கோயில் பீமசண்டி. ரத்த பீஜ அசுரனை கொல்ல முயலும் போது கீழே விழும் ஒவ்வொரு ரத்த சொட்டும் அசுரனாய் மாற செய்வதறியாது அம்பிகா தேவி ஈஸ்வரனை நோக்கினாள். ஈஸ்வரன் காட்டிய மார்க்கத்தின்படி அசுரனின் இரத்தத்தை குடிக்கும் மகாகாளி ரூபம் எடுத்து அசுரனை கொன்றாள். கொன்ற பின்னரும் கோபம் தணியாது இருந்தவள் ஈஸ்வரனின் தலையீட்டால் சாந்தமானாள். பின்னர் காளியை குளிர்விக்கும் விதமாக காந்தேஸ்வரன் என்ற கந்தர்வன் ஒரு பெரிய குளத்தை உருவாக்கி தேவியை இங்கேயே தங்குமாறு வேண்டினான். தேவியும் மனமுவந்து பீமசண்டி என்ற பெயரோடு இங்கேயே தங்கினாள். இந்த இடத்தில் யார் தன்னை பக்தியோடு வழிபடுகிறார்களோ அவர்கள் என் மகனுக்கு சமமானவர்கள் என்று கூறி
இன்றளவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் கொண்ட பஞ்சக்ரோஷி பிரதட்சணையை பாத யாத்திரையாக செய்யும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்காக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே காசி மன்னர்கள் பல்வேறு வசதிகளை செய்திருக்கின்றனர். யாத்ரீகர்கள் தங்குவதற்காக பல்வேறு மடங்கள் கட்டியிருக்கிறார்கள். இங்கு அன்னதானமும் வழங்க ஏற்பாடு செய்ததோடு அவர்களே உணவு சமைத்துக் கொள்வதற்கான வசதிகளை உருவாக்கி இருக்கின்றனர். இவற்றை இன்றளவும் நம்மால் பார்க்க முடிகிறது. மம பிகனானி நாசய நமஸ்தே ஸ்தூகமிஷ்யாமி புனதர்சன நமஸ்தே. ஒருமுறை சில காரணங்களுக்காக சிவபெருமான் தனக்கு மிகவும் பிரியமான காசியை விட்டு பிரிஞ்சு மந்தார மலையில வாழ வேண்டியதாயிடுச்சு. தான் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் எட்டாத தூரத்துல இருக்கிறப்போ ஏற்படுற ஏக்கம் ஆற்றாமை ஒரு நெருப்பா அவரை சுட்டெரிச்சது. இந்த ஏக்கத்திலிருந்து மீள முடியாம தன்னோட ரெண்டு கைகளையும் அகல விரிச்சுக்கிட்டு காசி இருக்கும் வடக்கு திசை நோக்கி நின்னுக்கிட்டாரு. காசியிலிருந்து வரும் காற்றாவது தன் உடம்பை தழுவி செல்லாதான்னு ஏங்கினாரு. காசி புராணத்துல சிவபெருமானோட இந்த உடல் சூட்டை தணிக்க அவர் செய்த செயல்கள் தான் அவருடைய அடையாளங்களா மாறிட்டதா சொல்லப்படுது. குளுமையான சந்தனத்தை உடலெங்கும் பூச உடல் சூட்டால சந்தனமும் சாம்பலானது. நிலவோட குளுமையான ஒளியால உடம்பு சூட்ட தணிக்கலான்னு அதை எடுத்து அணிஞ்சப்போ முழு நிலவும் பிறை நிலவா போனதாம். பாம்புகள் குளுமையை கொடுக்கும்னு கைகள்ல கங்கணமா அணிஞ்சாராம். கடைசியா கங்கை நதியை எடுத்து தன் தலையில வச்சுக்கிட்டாருன்னு காசி காண்ட புராணம் கவிதை நடையில சொல்லுது. பின்னர் சிவபெருமான் காசிக்கு வந்த பிறகு இனிமே எப்பவும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு அவிமுக்தேஸ்வரர் என்ற உரு எடுத்தாரு. அவிமுக்தா அப்படின்னா எப்பவும் கைவிட மாட்டேன்னு அர்த்தம். அத்தகைய பெருமையையும் புகழையும் கொண்டது காசி. சிவா இங்க வந்தப்போ அவனுக்கு என்ன இவ்வளோ அழகான ஒரு அருமையான ஒரு நகரம் பார்த்தோடனே இவர் இன்பம் ஆனந்தம் உணர்ந்திருக்கிறாங்க, இவருக்கு முக்தியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணனா முழு இந்த இந்த ஒரு ஊரே ஒரு மண்டலமாக உருவாக்குறதுக்கு ஏற்பட்ட அந்த மண்டலம் இப்போ கூட அப்படியே இருக்குது. இப்போ கூட மக்கள் அதில் பிரதட்சணை பண்ணுறாங்க. இது அஞ்சு விதமான பிரதட்சணை இருக்குது. அஞ்சு எதுக்குன்னா சிவான்னா அஞ்சு எப்பவுமே. எதுக்கு அஞ்சுன்னா ஐந்து ஐந்து பூதங்கள் ஐ புலங்கள். இதனால இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது இல்லை, அடிப்படையாக பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்குதே ஐந்து பூதங்கள்னால. ஐந்து பூதங்களுடைய விளையாட்டமே இப்போ நாம் பிரபஞ்சம்னு உணர்கிறோம். இந்த ஐந்து பூதங்கள் கொஞ்சம் நம்ம ஆதீனத்தில் நாம் எடுத்துக்க முடியும்னா நம்ம அடிப்படையே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதீனத்துக்கு கொண்டு வர முடியும். இது நாம் பல விதமாக இது நாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் வாழ்க்கையில். மக்களை இப்போ நீங்கள் சித்த வைத்தியம்னு சொல்கிறீங்க, இது ஐந்து பூத்தங்களுக்கு சேர்ந்தது. ஆயுர்வேதான்றது மூலிகை அடிப்படையாக இருக்கிற ஒரு வைத்தியம். சித்த வைத்தியம்ன்றது ஒரு இந்த ஐந்து பூத்தங்களுக்கு சேர்ந்த ஒரு அடிப்படையான ஒரு அடிப்படையில் இருக்கிற ஒரு வைத்தியம். இந்த ஐந்து பூத்தங்கள் நாம் கையில் எடுத்தால் இந்த பஞ்சபூதம் சுத்தின்றது நம்ம கையில் எடுத்தோம் நமக்கு உடலில் இருக்கிற நோய் மனநோய் பலவிதமான தன்மை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை ஒரு சக்தி சக்திசாலியான மனிதனாக
ஒரு உயர்ந்த மனிதனை நாம் வாழ முடியுன்றது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் நல்லா ஏற்பட்டிருக்கிற ஒரு உண்மை. இது வச்சு அவனு ஐந்து பூத்தங்கள் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு என்ன தேவை? அது ஊரே ஒரு உருவமாக, ஊரே ஒரு யந்திரமாக உருவாக்கணும். காசி திருக்கோவிலின் உருவாக்கமே ஐந்து படிநிலைகளில் அமைந்திருக்கிறது. அந்தர்கிரக பாதை. காசி விஸ்வநாத திருக்கோவிலை சுற்றி ஏழு முறை பிரதட்சிணமாக வலம் வருகிற பழக்கம் இருந்திருக்கிறது. அவிமுக்த பாதை. இந்த எல்லையை விட்டுத்தான் தான் எப்போதும் நீங்கப் போவதில்லை என்று சிவபெருமான் உறுதி மேற்கொண்ட இடம். நகர பிரதட்சிண பாதை. நகரத்தின் வெளி எல்லையிலான இந்த பிரதட்சிண பாதை 25 கிலோமீட்டர்கள் சுற்றளவு கொண்டது. இந்த பிரதட்சிண பாதையில் 72 திருக்கோயில்கள் உருவாகியிருந்தன. பஞ்சக்ரோஷி பாதை. 88 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதையில் 108 திருக்கோயில்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. சௌராசி குரோஷ பாதை. 300 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த பாதை காசி கஷேத்திரத்தின் வெளி எல்லை. காசி கஷேத்திரமே ஒரு யந்திர வடிவில் உருவானதால் 8 திசைகளிலும் 8 பைரவர்கள் காவல் கொண்டிருந்தார்கள். குரோதன பைரவர், கபால பைரவர், அசித்தாங்க பைரவர், சண்ட பைரவர், ருரு பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர், உன்மத்த பைரவர் என்று 8 பைரவர்கள் வீற்றிருக்கிறார்கள். கூடவே 64 யோகினிகள், 10 சண்டி தேவிகள், நவதுர்க்கைகள், அஷ்டதிக்கு பாலகர்கள் இங்கே இருக்கிறார்கள். பஞ்சக்ரோஷி யாத்திரை இந்த 5 பிரதட்சிண பாதைகளிலேயே மிகவும் புகழ் பெற்றதாக திகழ்கிறது. இந்த 88 கிலோமீட்டர் பாதை 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 5 முக்கியமான விநாயகர் திருவுருவங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. துர்க விநாயகர், பீமச்சண்டி விநாயகர், தெகாலி விநாயகர், உத்தண்ட கணபதி, பசப்பாணி கணபதி ஆகியவர் அந்த 5 விநாயகர் திருமூர்த்தங்கள். யந்திரம்னு என்னென்னு ஒரு மெஷின். இப்போ மெஷின் என்னத்துக்கு நாம் உருவாக்குறோம்? இதே ஒரு மெஷின் தானே, நம்ம உடலே நம்ம மனமே ஒரு பெரிய மெஷின் தானே. இதே நம்ம ஒரு மெஷினாக இருக்கிறப்போ நமக்கு இன்னொரு மெஷின் என்னத்துக்கு தேவை? இப்போ நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாங்க, உங்களால் நடக்க முடியல, 2 படி எடுத்தீங்க முதல் தடவை, அதுக்கு மேலே ஆனந்தம் உண்டா? பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இதுக்கு மேலே இல்லைன்னு நினச்சோம். அப்போது கொஞ்ச நாள் நடந்தோம் நடக்கிறது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக தெரியல நமக்கு. அப்போ நாம் ஒரு சைக்கிள் உருவாக்கிட்டோம். பைசிக்கிள் உருவாக்கி முதல் தடவை பைசிக்கிளில் உட்காந்து போன போய் எப்படி இருந்தது? அதுக்கு மேலே ஆனந்தம் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் நேரம் காலில் அடித்து நமக்கு அது வரல. மோட்டர் சைக்கிள் பண்ணிட்டோம், கார் பண்ணிட்டோம், விமானம் பண்ணிட்டோம், இப்படியே நம்ம போயிருக்கிறோம். எதுக்கு? நமக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதே திறமை நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுன்ற ஆர்வம் எப்பவுமே நமக்குள்ளே இருக்குது. இதுக்காக தான் நம்ம யந்திரங்கள் உருவாக்குறோம். பூமியிலேருந்து எந்த பொருள் எடுத்து எது உபயோகப்படுத்தாலும் அதுக்கு ஒரு இருப்பு தன்மைன்றது இருக்குது. இந்த இருப்பு தான் பொருள் தன்மைக்கு அடிப்படை. இந்த இருப்பு தன்மையே இல்லைன்னா பொருள் தன்மையே இருக்க முடியாது. எல்லாமே செஞ்சலம் ஆயிடுச்சுன்னா பொருள் தன்மையே இருக்க முடியாது. இது ஒரு இருப்பு தன்மை இருக்கிறதுனால தான் பொருள் தன்மையே நடக்குது. இதனால தான் சத்வா ராஜஸ் தமசன்னு சொல்கிறது. தமசனை தப்புன்னு இல்லை, அதனால் கொஞ்சம் அந்த இருப்பு தன்மைனால எல்லாமே ஸ்திரமாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்திரமாயிடுச்சுன்னா, அசைவில்லாமல் போயிடுச்சுன்னா அது எந்த செயலது செய்ய முடியாது. இந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு நல்ல யந்திரம் தான். இப்போ நீங்கள் இப்படி சுற்றுக்கிறீங்க கொஞ்சம் நேரம், கொஞ்சம் சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா இருப்பு தன்மை வந்துவிடாது. அது படுத்து வச்சு தான் நாளைக்கு திருப்பி செயல்படும். இது படுத்து வைக்கலைன்னா அந்த இருப்பு தன்மைக்கு நம்ம கொடுக்கல, அந்த தேவையான வாய்ப்பு கொடுக்கலைன்னா அது நம்ம உயிரே எடுக்குது. இந்த இருப்பு தன்மை இருக்கிறதுனால எது பூமியிலேருந்து எடுத்தாலும் அந்த தன்மை அதுக்கு இருக்கும். அதனால நாம் இந்த பூமியிலேருந்து பொருள் எடுக்காமல் ஒரு சக்தி ரூபத்திலேயே நாம் ஒரு யந்திரம் உருவாக்கணுன்ற ஆசை. அந்த ஆசையோட நாம் பலவிதமான யந்திரங்கள் உருவாக்கணும். பலவிதமான யந்திரம், மகத்தான யந்திரம் இருக்குது. நீங்கள் பைரவ யந்திரம், அதோடைய எஃபெக்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மக்கள் வாழ்க்கை அடிப்படையே மாறி போயிருக்குது எவ்வளோ பேருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மகத்தான யந்திரம்னா காசி. இது யந்திரத்துக்கு யந்திரம், இது சூப்பர் யந்திரம். அந்த மாதிரி ஒரு யந்திரம், ஊரே ஒரு யந்திரமாக உருவாக்கினாங்க. இந்த மாதிரி முயற்சி நிறைய இடத்துல நடந்திருக்குது.
ஆனால் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக எங்கேயும் உருவாக்குனது இல்லை. என்னத்துக்கான இது சிவனே ஆதியோகியே உருவாக்குனது, ரொம்ப ஒரு பிரமாதமான நிலையில் உருவாக்குனாங்க. அதுக்கு தேவையான அடிப்படையை எல்லாம் வச்சு உருவாக்குனாங்க. ஆனால் இந்த படையெடுப்பு திருப்பி திருப்பி நடந்தப்போ அவர் எங்கே முக்கியமாக நாம் புனிதமானதுன்னு பார்க்குறோமோ அதையே உடைச்சாங்க. நம்ம கலாச்சாரம் உடைக்கணுன்ற நோக்கத்தில் இதனால் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்படியும் இது முழுமையாக எடுக்க முடியல. என்னத்துக்குன்னா முதல்லேருந்து சொல்லியிருக்கிறோம் நாம் காசின்றது நிலத்து மேலே உட்காந்துக்கலாம், மேலே இருக்குது. இப்போ நான் தியானலிங்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி வந்தே இருக்கிறேன் முதல்லேருந்து. என்னென்ன அதுக்கு ஒரு அடிப்படையான வடிவியல் இருக்குது. இது எல்லாமே இப்போ நான் சொல்ல முடியாது, ரொம்ப விஞ்ஞானமாயிடும், அதில் கணிதம் வந்துடும். கணிதம் எல்லாமே பேசினா உங்களுக்கு தலைவலி வந்துடும். அதனால ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு நாம் இது உருவாக்குறப்போ ஸ்பந்த ஹாலன் உருவாக்கணும். ஸ்பந்தான் என்னென்ன உருவில்லாத நிலையில் இருக்கிறப்போ சக்தி, அதுக்கு ஸ்பந்தான்னு சொல்லுவோம். முதலாவது அதிர்வு வந்துடுச்சு, ஆனால் இன்னும் உருவ வரலை அதுக்கு, அதுக்கு ஸ்பந்தான்னு சொல்கிறது. அது அந்த மாதிரி நிலை, அதுக்கு ஒரு மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அது அந்த மாதிரி நிலை. அதுக்கு இந்த தேவி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கரெக்டாக ஒரு அதே ஒரு கோணத்தில் இருக்குது. தியானலிங்கம்ன்றது அந்த கோயிலுக்கு இது ஒரு கர்ப்பத்து மாதிரி, கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி. கர்ப்பம்னு என்னென்னா இதுதோ ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கிற ஒரு பாகம்னு நினச்சிக்க வேண்டாம். ஆமாம், நம்ம உணர்வுல அப்படி தான். ஆனால் முக்கியமானது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நேரத்தில் எப்போ நம்ம கையில் எந்த செயல் இல்லையோ, நம்ம படைத்தலை என்ன நடக்கலை, அந்த நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிற அந்த இடத்துக்கு நாம் கர்ப்பம்னு சொல்லுவோம். இது இந்த கணிதம் எல்லாம் தேவையா? சும்மா அப்படி சக்தி பண்ண முடியாதான்? பண்ண முடியும், ஆனால் ரொம்ப நாள் இருக்காது. அது சரியான முறையில் இருந்தால் தான் அது எப்போவுமே உயிரோட்டமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நாள் அது இருக்காது. இது ஒரு க்ஷேத்திரம்தான். இந்த ஒரு வாய்ப்பு இப்போ நாம் உருவாக்க போகிறோம். என்னென்ன இதுக்கு க்ஷேத்திர சந்நியாசம் சொல்லுவோம். வந்த முதல் உறுதி என்னென்ன, என்னமே நடந்தாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி நம்ம அடித்தாலும் சரி நான் போக மாட்டேன். இங்கேருந்து ஒரு ஒரு ஓட்டம் உருவாக்குறோம், இந்த ஓட்டம் தாண்டி வெளியே கால் வைக்க மாட்டேன் என்னமே நடந்தாலும் சரி. நோய் வந்தால் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் இருக்குதே, இல்லை அப்படி இல்லை, நோய் வந்தால் இங்கே தான், இந்த ஓட்டம் தாண்டி போக மாட்டேன். இந்த மாதிரி மூணு ஓட்டம் போட போகிறோம். ஒன்று ரொம்ப நெருக்கமான ஓட்டம், ரொம்ப தைரியம் இருந்தால் அதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை கொஞ்சம் அப்படி சுற்றி வரணும்னு இன்னொரு ஓட்டம், இன்கொஞ்சம் சுற்றி வரணும்னு இன்னொரு ஓட்டம். ஆனால் இந்த மூணு வட்டத்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு வட்டத்தில் ஒரு தடவை உறுதி எடுத்தேன், அதுக்குள்ளே தான் இருக்கிறது. என்னத்துக்குன்னா இது அறிவில்லை, இது கரைஞ்சு போகிற தன்மை. அந்த சக்தியிலேயே இருந்தால் தான் கரையும். இது மூணு மூணு நாளுக்கு வரைய போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தால் இது கரையாது. கடல் புரிஞ்சுக்கணும்னு நாம், கடல்ன்றது நம்ம உணர்வில் எல்லை இல்லாதது தான். இது உணரணுன்னா அதில் போய் நீச்சல் அடித்தா வராது, அதில் போய் சத்தாலும் வராது. அதில் உப்பு மாதிரி கரைஞ்சிடுச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாறிடுவீங்க. க்ஷேத்திர சந்நியாசம்னா அப்படி, இங்கே இருக்கிற சக்தியில் அப்படியே கரைஞ்சி போகணும். அதை தாண்டி அந்த ஒரு லைன் தாண்டி நான் வெளியே கால் வைக்க மாட்டேன். என்னமோ நடக்கட்டும், நான் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நாளைக்கு சாப்பாடே கொடுக்கல அவர் எனக்கு ஆசிரமத்தில் என்னமே பண்ணாலும் சரி, இந்த லைனை தாண்ட மாட்டேன்னா தாண்ட மாட்டேன். நாம் இந்த சக்தியில் கரைஞ்சி போகணுன்ற ஒரே ஒரு நோக்கம். ஒரு வெளிச்சு தூணு எல்லாம் இல்லாமல் போய்க்குது. நீங்கள் முழுமையாக அங்கே போய் டைம் பார்க்காம சும்மா அப்படி முழுமையாக அவன் கூட உட்காந்திங்கன்னா என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ உலகத்தில் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. எந்த புத்தகம் திறக்க தேவையில்லை நாம் அதுக்கப்புறம்.
யாரும் நம்ம என்ன கேட்க தேவையில்லை, எல்லாமே அங்கே இருக்குது. அதுக்கு தான் ஒன்றும் அர்ப்பணம் பண்ண முடியாது, அங்கே தேங்காய் உடைக்க முடியாது. எதுக்கானா நீங்கள் அங்கே போனால் மார்க்கெட் பிளேஸ் பண்ணிவிடுவீங்க. நான் ரெண்டு தேங்காயை உடைச்சேனே, நீ என்ன பண்ண எனக்கு? அமாவாசை நாள் வந்து ஒரு லிட்டர் பால் ஊற்றுனே, நீ என்ன பண்ண? அதுக்கு தான் வாய மூடி சும்மா உட்காந்துக்கணும். உட்காந்துட்டீங்கன்னா ரெண்டு இணைஞ்சிச்சுன்னா உலகத்தில் பிரபஞ்சத்தில் என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இருக்குதுன்னா இங்கே உட்காந்துருக்குதான் அப்படி இல்லை, வெளிச்சு தூணு இருக்குது. உங்களுக்கு அதுக்கு தொடர்பு வந்துடுச்சுன்னா எல்லாமே இங்கே இருக்குது. இந்த தியான லிங்கத்துக்கு அந்த கல்லுன்றது வெறும் ஒரு ஸ்கேஃபோல்டிங்காக ஒரு சப்போர்ட்டாக தான் யூஸ் பண்ணோம். சக்தி உருவம் இப்போ முழுமையாயிடுச்சு. இப்போ அந்த கல் எடுத்துட்டாலே அது அப்படியே இருக்கும்னு சொன்னோம். இது அதே மாதிரி தான். ஆனால் இது இவ்வளோ பெரிய யந்திரமாக இருக்கிறதுனால கல் எடுக்கக்கூடாது. இவ்வளோ மகத்தான யந்திரமாக இருக்கிறதுனால எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யந்திரத்துக்குள்ளே யந்திரம், யந்திரத்துக்குள்ளே யந்திரம் உருவாக்குனாங்க. அடிப்படையான யந்திரம் போலனால அந்த சுத்த உருவாக்கின யந்திரங்கள் ஒடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது. அப்படி இருந்தாலும் வாட் இஸ் லெஃப்ட், இப்போ இருக்கிறது பார்த்தாலும் ஒரு மகத்தான யந்திரம் தான். அது அந்த உணர்வுடைய தான் இங்கே வந்தால் நம்ம முக்திக்கு உதவியான ஒரு யந்திரம் இருக்குது. அதோடைய ஆவரணத்தில் நம்ம இருந்தாலே நமக்கு ஒரு முக்தி கிடைக்கும்னு முதல்லேருந்து அது உணர்ந்து தான் அந்த ஒரு கலாச்சாரமே ஏற்பட்டிருக்கு. மூணு உலகங்களையும் சஞ்சரிக்கிற சித்தி பெற்ற நாரத முனிவர் ஒரு முறை பூலோகத்துக்கு வந்தாரு. பூமியோட அச்சாகவும் சூரியனும் மற்ற கிரகங்களும் சுத்தி வர்ற மலையாகவும் திகழற மேரு மலையை சந்திச்சுட்டு விந்தியாஞ்சல மலை இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. விந்திய மலை தன்னோட அழகிய அபூர்வ மரம் செடி கொடிகளுக்கும் விலை மதிப்புள்ள கற்களுக்கும் புகழ் பெற்றது. நாரதர் இந்த அம்சங்களை புகழ புகழ விந்திய மலையானவன் அதுல பெருமிதம் அடையறத கவனிச்சாரு. விந்தியாஞ்சலனோட அகங்காரத்தை அடக்குற விதமா தன்னோட வழக்கமான விளையாட்ட ஆரம்பிச்சாரு. மேரு மலைய பத்தி நிறைய புகழ்ந்து பேசிட்டு தன் வழியே போயிட்டாரு. நாரத முனிவர் தன்னை மேரு மலையோட ஒப்பிட்டு பேசியதால விந்தியாஞ்சலன் கோபம் அடைஞ்சு மேரு மலையை விட மிக உயரமா வளர்ந்து தன்னோட கர்வத்தை வெளிப்படுத்தினான். இதனால சூரியனோட பாத தடப்பட்டு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி இருட்டாகவும் மறுபகுதி வாழவே முடியாத அளவுக்கு சூடாகவும் ஆயிடுச்சு. தேவர்கள் எல்லாம் மிகவும் கவலைக்குள்ளாகி பிரம்மாவிடம் போய் முறையிட்டாங்க. பிரம்மாவோ காசியில் விஸ்வேஸ்வரராய் எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானின் சீடரான அகத்திய முனிவர்தான் இதுக்கு வழி செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு. தேவர்கள் காசிக்கு போய் சிவபெருமானிடம் அகத்திய முனிவரை அனுப்பும்படி கேட்டுக்கிட்டாங்க. காசி விஸ்வநாதனாக திகழ்கிற மகாதேவர் அகத்தியரையும் அவர் மனைவி பதிவிரதை லோபமுத்ராவையும் கூப்பிட்டு தெற்கே போய் விந்தியாச்சலன் பிரச்சனையை தீர்க்க சொன்னாரு. அகத்திய முனிவருக்கு காசிய பிரிஞ்சு போறதுக்கு மனசில்லை, அதே நேரத்துல மகாதேவரோட சொல்ல நிறைவேற்றவும் செய்யணும். அப்படின்னா இந்த பிறவியில மறுபடியும் காசிக்கு வர முடியாதுன்னு தெரியும். கடைசி முறையா கங்கையில முங்கி எழுந்து காசியையும் கங்கையையும் சிவபெருமானையும் மனமுருக பாடினாரு. பின்னர் கனத்த மனசோட லோபமுத்ராவோட நடக்க ஆரம்பிச்சாரு. கடலையும் விழுங்கிய அகத்திய முனிவர் தன்னை நோக்கி வருவதை விந்தியாச்சலன் கேள்விப்பட்டான். இந்த பிரபஞ்சத்துல சூரியனுடைய பாதையை மறைச்ச தன் மாபெரும் தவறை உணர்ந்து பயந்து நடுங்கிட்டான். அகத்திய முனிவரை வணங்குற விதமா விந்திய மலை தன்னோட உருவத்தை சுருக்கிடுச்சு. சூரியனோட ஒளி பயணமும் தொடர்ந்தது. அகத்திய முனிவர் விந்திய மலைய தான் திரும்பி வர்ற வரைக்கும் அதே நிலையில இருக்கும்படி கட்டளையிட்டாரு. அதுக்கு பிறகு அகத்தியரும் லோபமுத்ராவும் விந்திய மலைக்கு தெற்கே கோதாவரி ஆற்றோட கரை வழியா கோலாப்பூர் போனாங்க.
அங்க மகாலட்சுமி தோன்றி காசியை விட்டு பிரிஞ்ச அவங்க மனபாரத்தை உணர்ந்தாங்க. மகாலட்சுமி அகத்தியரிடம் மறுபடியும் 29வது துவாபர யுகத்துல அவர் வியாச முனிவரா காசியில தோன்றி வேதங்களுக்கு உரை எழுதியும் 18 புராணங்கள் எழுதியும் இரவா புகழ் அடைவாருன்னு வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் அகத்திய முனிவரை ஸ்ரீசைலம் மலைக்கு போய் அங்க கடும் தவத்துல இருக்கிற ஸ்கந்தனாகிய கார்த்திகேயனை சந்திக்குமாறு மகாலட்சுமி சொன்னாங்க. அகத்திய முனிவரை பார்த்த கார்த்திகேயன் ரொம்ப சந்தோஷத்தோட அவரை ஆற தழுவினா. காசி நகரத்துல ரொம்ப நாட்கள் வாழும் பாகியம் பெற்ற அகத்தியரை தொடுவதையே மேன்மையா கார்த்திகேயன் நினைச்சான். அகத்தியர் தனக்கும் கார்த்திகேயனுக்கும் எதனால காசி மேல இவ்வளவு பிரியமும் ஏக்கமும் இருக்குதுன்னு கேட்டாரு. கார்த்திகேயன் காசி எப்படி தோன்றியது, அதனுடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்னா அகத்தியருக்கு விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சான். இந்த உரையாடல் தான் பின்னர் ஸ்கந்த புராணமா வேத வியாசரால எழுதப்பட்டது. இதுல காசி காண்டம் அப்படிங்கிற பகுதியில 15,000 பாடல்கள் மூலம்தான் நமக்கு காசியோட அடிப்படையே தெரிய வருது. சிவபெருமானுக்கு தான் எத்தனை ரூபங்கள்? அகோரமூர்த்தியாக, சுந்தரமூர்த்தியாக வெவ்வேறு வடிவங்களில் பெருமான் காட்சி தருகிறார். ஒரு நாமம் ஓருருவம் இல்லானுக்கு திருநாமம் பல சொல்லி தெள்ளையனம் கொட்டோமோ என்று மாணிக்கவாசகர் கூட சொல்கிறார். காசி நகரில் ஆதிகாலம் தொடங்கி லிங்க வடிவில், உருவ வடிவில், வெவ்வேறு ரூபங்களில் சிவபெருமான் காட்சி தருவதனுடைய தாத்பரியம் என்ன, அங்கே இறைவனுடைய அருள் காசியில் எப்படி கிடைக்கிறது என்பதையெல்லாம் சத்குரு அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் மிக நுட்பமாக அந்த அம்சங்களை விளக்கினார்கள். சத்குரு, காசி வந்து முக்திக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தணும்னு சொன்னீங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருவாரூரில் பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினச்சா முக்தியெலாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் இறந்தா முக்திங்கிறதுனால இறக்குற போது காசி வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் காசிக்கு வர்றவங்க அந்த தலத்தை பயன்படுத்திக்கிற போது, நீங்கள் சொல்கிற அந்த ஈஸ்வரனை வணங்குற போது, இங்கே இருக்கிற ஓம்காரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க, அபிமுக்தேஸ்வரர்னு சொல்கிறாங்க, கேதாரேஸ்வரர்னு சொல்கிறாங்க, விஸ்வநாதர் சொல்கிறாங்க, இந்த சிவ அம்சங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் என்ன சார்? இதெல்லாம் எப்போ சொன்னாங்க என்று நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் திருக்கடையூர் இருக்குதே, அங்கே பிறந்தீங்க நீங்கள். நீங்கள் காசி போகணும்னு விரும்புனீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வரணும் தெரியுமா? 1000 கிலோமீட்டர், 2500 கிலோமீட்டர் வரைக்கும் வரணும். நடந்து வரணும், ட்ரெயின் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, நடந்து வரணும். நடந்து 2500 கிலோமீட்டர் நடந்து வரணுன்னா திரும்பி வர்ற பிளான் வச்சுக்க மாட்டீங்க, அப்படி தானே? வந்து சேர்ந்தா போதும், திரும்பி போகிறது எப்படி? இங்கே வந்து போகிறதுக்குள்ளே மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் ஆகிடும், திரும்பி போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் முக்திக்காகங்கிறப்போ கொஞ்சம் பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கடைசி நேரத்தில் இங்கே வாழி போய்க்கலான்ற இது. இது ஒரு ஆன்மீகத்து ஒரு சட்டம் கிடையாது, இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை இல்லாததுனால நீங்கள் எந்த வயசுலனாலும் வந்து இது உபயோகப்படுத்த முடியும். அந்த சிவ அம்சங்கள் பற்றி கேட்டீங்க, வந்து இங்கே காசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, காசிக்கா கங்கர் சிவசங்கர் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு கல் கூட சிவன்தான். இது சிவனே இப்படி சொல்லிட்டான். எப்போ அவன் இது ஒரு பிரமாதமான ஒரு யந்திரமாக உருவாக்குனானோ, எப்போ ஒரு பிரமாதமான ஒரு பிரதிஷ்டையாக ஊரே ஏற்பட்டுடுச்சோ, அப்போது இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் எல்லாம் கட்டினாங்க. மக்கள் சொன்னாங்க, இதென்ன இப்படி கட்டி போயே இருக்காங்களே, உனக்கே இவ்வளோ விதமான கோயில் என்னத்துக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்ன, அவர் பக்தி அவர் எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம், எந்த ரூபத்தில் வேணாலும் பண்ணிக்கிட்டோம். முக்கியமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே இருக்கிற ஒரு கல்லுக்கும் அந்த தன்மை வந்துடும். என்னத்துக்குன்னா, இவ்வளோ சக்தியான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறோம், பிரதி ஒரு கல்லுக்கும் அந்த தன்மை எப்படியும் வந்துடும். என்ன வேணாலும் பேர் வச்சுக்கிட்டோம், 1000 இல்லைன்னா 1,00,000 வச்சுக்கிட்டோம், 1,00,000 வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான்.
அதனால் அவர் ஒரு பக்திக்கு அனுசாரமாக, அவர் ஒரு தேவைக்கு அனுசாரமாக, இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் வாழ்க்கையில் போகணும்னு அதுக்கு தேவையான மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்குவாங்க. அதே சக்தி தான், ஆனால் பல விதமாக செயல்படுற மாதிரி பிரதிஷ்டப்படுத்தப்படுறாங்க. இதனால் இங்கே 54 விதமான சிவன் கோயில், 54 விதமான தேவி கோயில் இங்கே இருக்குது. எதுக்கு 54ன்னா, நம்ம உடல்ன்றது நாம் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்குறோம். வலது பக்கம் இருக்கிறதுக்கு நாம் பிங்காளான்னு சொல்லுவோம், எடுத்து பக்கம் இருக்கிறதுக்கு ஈடான்னு சொல்லுவோம். இதுக்கு அடிப்படையான தன்மை என்னென்னா, இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை. இது ஆண் பெண் இல்லை, இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை. இது ரெண்டு சமநிலையாக நமக்குள்ளே இருக்குது. இது நம்ம தந்தை, இது நம்ம தாய், ரெண்டு பேர் சேர்ந்து தானே நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இது ரெண்டு நமக்குள்ளே இருக்குது. அதனால் ஆண் தன்மைக்கு 54, பெண் தன்மைக்கு 54. ஆண் தன்மை எல்லாமே சிவான்னு கூப்பிட்டோம், பெண் தன்மை எல்லாமே தேவி இல்லை சக்தி அன்னு கூப்பிட்டோம். இந்த மாதிரி 54 சக்தி ஸ்தலங்கள் இருக்குது, 54 சிவனுக்கு கோயில்கள் இங்கே இருக்குது. அதே கோயில்கள் திருப்பி பல விதமான இடத்துல வச்சுருக்காங்க மக்களுடைய பக்தினால். அது அவருடைய ஊரில் வரணுன்ற நோக்கத்தில் அதை கொண்டு போய் அதே சக்தி உருவாக்கியிருக்கிறாங்க. இது நம்ம உடலாக உருவாக்கப்பட்டது. நம்ம உடல் எப்படி இருக்குதோ, ஒரு மனிதனுடைய உடல் எப்படி செயல்படுதோ, அதே விதமான சக்தி இருப்போம், ஆனால் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி. எல்லை இல்லாதது எல்லையுடைய இருக்கிறது. இது ரெண்டு இணைஞ்சு போகிறதுக்கு ஒரு யந்திரம் உருவாக்கணுன்ற நோக்கத்தில் தான் இந்த யந்திரங்கள் நாம் உருவாக்குறோம். இந்த காசி என்ற யந்திரம் கூட அதே தான். இதனால் 54 ஆண் தன்மை, 54 பெண் தன்மை. ஆணுக்கு நாம் சிவான்னு சொல்லுவோம், இதுக்கு சக்தின்னு சொல்லுவோம். இதனால் 54 விதமான சிவன் கோயில் இங்கே இருக்குது, 54 சக்தி கோயில் இருக்குது. அந்த சக்தி கோயிலெல்லாம் ரொம்ப உடஞ்சி போச்சு, யாரும் பார்த்துக்க முடியல. இது வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாம் முதல்ல அதான் உடைச்சாங்க. என்னத்துக்குன்னா, அதில் நகை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது. முதல்ல அதுக்கு தான் போனாங்க, கோயிலே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதெல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற 54 கோயில்களில் சொல்லுங்கள், ரொம்ப பழமையான கோயில்னு காசியில் எந்த சிவலிங்கத்தை சொல்ல முடியுங்க? அந்தந்த கோயிலில் இருக்கிறவங்க இதுதான் எல்லாத்துக்கும் பழசுன்னு சொல்கிறாங்க. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா ரொம்ப பழசானது ஓங்காரேஸ்வரன்னு சொல்கிறாங்க சில பேர். இது கூட நாம் புத்தகத்தில் படித்துதான் இது சரின்னு சொல்ல முடியாது. என்னுடைய உணர்வில் அந்த அடிப்படையான முக்கியமான கோயிலெல்லாம் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டது. ஒரே நேரத்தில்ன்னா ஏதோ ஒரு பீரியடில், ஒரு 100 வருஷத்துக்குள்ள ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு நான் உணர்றேன். என்னத்துக்குன்னா, சக்தி உணர்வில் நான் சொல்கிறேன். இது தனித்தனியாக ஒரு ஒரு நேரத்தில் ஒரு உருவாக்கி இப்படி உருவாக்க முடியாது. இது எல்லாமே ஒரு அடிப்படையான கோயில் ஆனாலும் ஒரே நேரத்தில் வந்தது. அதுக்கப்புறம் 26,000 கோயில் கட்டினாங்களா, அதெல்லாம் எப்பப்போ கட்டியிருக்கலாம். இப்போ வெறும் 3,000 கோயில் இருக்குது. என்னத்துக்குன்னா எல்லாம் உடச்சி போட்டாங்க. ஒரு 26,000 கோயில் இருந்தது, இப்போ 3,000 இருக்குது. முக்கியமாக அடிப்படையாக இந்த உருவாக்குன 108 கோயில், இன்னும் சில கோயில்கள் உருவாக்குனாங்க. அதுதான் இந்த யந்திரத்துக்கு அடிப்படையாக இருக்குது. அதுக்கப்புறம் உருவாக்குனதெல்லாம் மக்களுடைய பக்தினாலே உணர்வுனாலே எவ்வளோ உருவாக்கிக்கலாம். புராணங்களின் அடிப்படையில் பார்த்தால் சிவபெருமானுடைய திரிசூலத்தின் மீது காசி கஷேத்திரம் அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. அந்த திரிசூலத்தின் 3 முனைகளில் 3 முக்கிய திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன. வடக்கே ஓம்காரேஸ்வரர், மையத்தில் காசி விஸ்வநாதர், தெற்கே கேதாரேஸ்வரர் கோயில் கொண்டிருக்கின்றனர். இங்கே 8 திசைகளிலும் 7 வடிவமைக்கப்பட்ட சுற்றுகளில் 56 விநாயகர் திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன. இவை தவிர காசி கஷேத்திரத்தை தரிசித்த மாத்திரத்தில் சத்குரு அவர்கள் தன் சக்தி நிலையில் கண்டு உணர்ந்து சொன்ன ஒரு அரிய செய்தியும் உண்டு. இந்த முழு கஷேத்திரத்தில் 468 திருக்கோயில்கள் வடிவமைக்கப்பட்டு காசி கஷேத்திரத்தையே சக்திமிக்க இயந்திரமாக உருவாக்கி தந்திருக்கிறது. காசி கஷேத்திரம் தன் உச்சகட்ட புகழில் இருந்தபோது இந்த 468 கோயில்களிலேயும் ஒரே நேரத்தில் சப்தரிஷி பூஜை நடந்திருக்கிறது. அதன் காரணமாக உருவான அளப்பரிய சக்தி நிலை இந்த காசி கஷேத்திரத்தையே இதுவரை உருவான இயந்திரங்களிலேயே சக்திமிக்க இயந்திரமாக வடிவமைத்து வழங்கியிருக்கிறது. தேஹலி விநாயகர் கோயில் காசி மண்டலத்தின் மேற்கு வாயிலாக அமைந்துள்ளது. காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து நேர்கோட்டில் அமைந்துள்ளது. ராமபிரான்,
தபோவனம் மற்றும் சுந்தரவனம் செல்லும் வழியில் இங்கு வந்தபோது இந்த கோயில் வழியாகத்தான் காசிக்குள் பிரவேசம் செய்ததாக புராணம் சொல்கிறது. இந்த கோயிலில் ஷோடச விநாயகர் என்று அழைக்கப்படும் 16 விநாயகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் உள்ளது. இங்கே அமர்ந்துதான் ராமபிரான் தியானம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த 16 விநாயகர்கள் எல்லா வேதங்களையும் புராணங்களையும் அறிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். பஞ்சக்குரோசி யாத்ரீகர்கள் இந்த தேகாலி விநாயகர் கோயிலில் முறையாக வழிபடுவதன் மூலம் எல்லா விதமான துயரங்களும் நோய்களும் நீங்க பெற்று உடல் வளம் மற்றும் பொருள் வளம் பெறுவார்கள் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காசிக்கு பல பேர் இருக்குது, ஆனால் முக்கியமாக ஒரு 3-4 பேர் அப்படியே நின்று இருக்குது இப்போ கூட. ஒன்று, முதல்லலாம் இதுக்கு ஆனந்தவனம் அப்படி கூப்பிடுறாங்க. இந்த ஆனந்தவனம் கூப்பிட்டது என்னதுக்குன்னா, அவ்வளோ அழகான ஒரு காட்டு இருந்ததுதான், அது கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஊர் கட்டினாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் அந்த பக்கம் எப்படி இருக்குது. இப்போ இங்கேயும் அப்படி தான் இருந்ததுதான். இப்போ ஜனத்தொகை ரொம்ப அதிகமாகி இங்கே மரங்கள் பார்க்குறதே சில மரங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது காசி என் பேர் கொடுத்தது என்னத்துக்குன்னா, இது ஒரு ஒரு வெளிச்சு குவியல். ஒரு இங்கே வந்தால் ஒரு வெளிச்சு முடிவில்லாமல் மேலே போகுது. அந்த கதையை கேட்டிருக்கீங்க நீங்கள், ஒரு 2 பேர் விஷ்ணு பிரம்மா மேலே கீழே போனது எல்லாமே. என்னத்துக்குன்னா இது எல்லாம் இல்லாமல் வளருது. எதுக்கு இப்படி வளருதுன்னா, இது நாம் இப்போது ஒரு எல்லையோடு இருக்கிற உயிராக இருக்கிறோம். எல்லை இல்லாதது அங்கே இருக்குது. ரெண்டுக்கு தொடர்புற மாதிரி ஒரு வெளிச்சு ஒரு அறிவு சேர்ந்ததுனால இது எல்லை இல்லாத ஒரு வெளிச்சு குவியல்னு சொன்னாங்க. அதனால இதுக்கு காசின்னு சொன்னாங்க. இன்னொன்று இதுக்கு பனாரஸ்ன்னு சொல்கிறாங்க. பெனான்னா இது ஒரு ஒரு ஓட்டம், ரஸ்ன்னா ஒரு ரசம், ஜீவரசம்ன்றது ஓடுது சும்மா அப்படி அளவில்லாமல் கொட்டுறதுனால இதுக்கு பனாரஸ்ன்னு பேர் கொடுத்தாங்க. வாரணாசின்றது இது ஒரு ஜியோகிராஃபிக்கல் நேம். இந்த 2 R வந்து இங்கே இதுக்கு சேருது, கங்கா கூட சேர்ந்துக்குது. இப்போ நாம் இருக்கிறது இந்த அஸ்ஸி காட்டுன்றது இதுக்கு நெருக்கமாக அங்கே வந்து சேருது. அது போச்சு, ரொம்ப சின்ன ஒரு நதியனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆயிடுச்சது. அந்த பக்கம் வரணான்றது இன்னொன்று இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் இந்த ஊர் உருவாக்குனதுனால 3 பக்கமும் நமக்கு ஒரு தண்ணி இருக்கிறதுனால இதுக்கு வரணாசின்னு கொடுத்தாங்க. முதல்லலாம் உபயோகத்தில் காசின்ற பேர் தான் உபயோகமாக இருந்தது. இந்த 47 நமக்கு ஃப்ரீடம் வந்தப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இதுக்கு வாரணாசின்றது அஃபிஷியல் நேமாக கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா வாரணாசின்ற நேம் ரொம்ப உபயோகத்தில் இல்லை. முதல்லேருந்து சம்பிரதாயமாக காசின்ற பேர் தான் உபயோகமாக இருந்தது. பஜ விஸ்வநாதம் பஜ விஸ்வநாதம் பஜ விஸ்வநாதம் பஜ விஸ்வநாதம் பஜ விஸ்வநாதம் பூதாதிபம் புஜகபூஷண பூஷிதாங்கம் வியாக்ராஜினாம் பரதரம் ஜடிலம் த்ரிநேத்ரம் பாஷாங்குஷாபயவரப்ரதசூலபாணிம் வாராணசிபுரபதிம் பஜ விஸ்வநாதம் சீதாம் சுஷோபிதகிரீடவிராஜமானம் பானேக்ஷணாநடவிசோஷிதபஞ்சபாணம் நாகாதிபாரசிதபாசுரகர்ணபூரம் வாராணசிபுரபதிம் பஜ விஸ்வநாதம் பஜ விஸ்வநாதம் பஜ விஸ்வநாதம் பஜ விஸ்வநாதம் பஜ விஸ்வநாதம்
மனம் துரித மத்த மதங்கஜானா நாகாந்தகம் தனுஜ புங்கவ பன்னகானா தாவானலம் மரண சோக ஜராட்ட வீணா வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் தேஜோமயம் சகுண நிர்குணமத்விதீயம் ஆனந்த கண்டமபராஜிதம் அப்ரமேயம். அப்போ காசியில் வந்து மணிக்கர்ணிகையில் ஒரு மரணம் அடையணும், இறந்து போனவங்களை அங்கே எரிக்கணும், இந்த காசி கங்கை கரையில் இறந்தவங்களுக்கு சடங்குகள் செய்யணுங்கிற எண்ணம்லாம் எதனால் வந்தது, அதனுடைய தாற்பயம் வந்தது? ஒரு சாதாரண தண்ணியை தீர்த்தமாக்குவது சாத்தியமாக, இந்த பைரவ வழிபாட்டினுடைய தாத்பரியம் என்ன, மற்ற எட்டு பைரவர்களுக்கும் கால பைரவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன?